குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த மார்க்கெட் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து இந்த ஆர்பிஐ மீட்டிங் இப்போ முடிஞ்சது. நார்மலாக ஆர்பிஐ மீட்டிங் 4 மணிக்கு இருக்குன்னு நமக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. இந்த ஸ்டிம்லஸ் பேக்கேஜ், ரேட் கட்டு, இந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன்னா குளோபலாக எல்லா மார்க்கெட்டும் இன்க்ளூடிங் கொரியன் மார்க்கெட்டும் கூட ரேட் கட் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. யூஎஸ் ஃபெட்டெல்லாம் வந்து 0% ரேட் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம சைடு ஏதாச்சும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்தோம், எதிர்பார்த்தோம். ஆனால் எனக்கு மெயினாக ஆர்பிஐ மீட்டிங் வந்து எஸ் பேங்க் அரௌண்ட் பண்ணி தான் இருந்துச்சு. அதுலேயும் முக்கியமாக பேங்கிங் சிஸ்டம் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இந்தியாவில். ஸோ அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தாட் நோக்கி தான் இந்த மீட்டிங், ஆர்பிஐயோட மீட்டிங் இருந்துச்சு. வி அக்செப்ட் தட். எஸ் பேங்கை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கான விளக்கங்கள், காரணங்கள் இதெல்லாமே கொடுக்கப்பட்டுச்சு. எஸ் பேங்கோட இன்வெஸ்டர்ஸ்க்குமே டெபாசிட்டர்ஸ்க்கு நம்பிக்கை கொடுக்கப்பட்டுச்சு மீட்டிங்கில். வி வெல்கம் தட். பட் இந்த ரேட் கட்டை பற்றி கேட்கறச்சே எப்பவும் ரெகுலராக நடக்கக்கூடிய ஏப்ரல் மீட்டிங்கில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பதில் கொடுத்துட்டாங்க. ஸோ இது எதனாலன்னா எதனால் இருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஏன்னா குளோபலாக எல்லா மார்க்கெட் ரேட் கட் கொடுத்தாலுமே, ரேட் கட் கொடுத்தோம்னா அந்த ரேட் கட்னால மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 2 மணி நேரம், சில மார்க்கெட்டுகள் மட்டும் 1 நாள் புல்லிஷாக இருந்துச்சு, மறுபடியும் அது பழைய லெவலுக்கு வந்துருச்சு, பழைய லெவலுக்கு இறங்கிருச்சு. அதனால இந்த ரேட் கட் கொடுக்கறதுனால மார்க்கெட்டில் பெரிய ரேலி இருக்காது. இந்த டைமில் ரேட் கட் கொடுத்தாலுமே அது வந்து ஒரு நெகட்டிவ் ஃபேக்டராக போயிடும், மார்க்கெட் தொடர்ந்து இறங்கத்தான் செய்யும் அப்படின்னு ஆர்பிஐ ஃபீல் பண்ணியிருக்கலாம். அதனால எல்லாம் இறங்குற வரைக்கும் இறங்கட்டும், அதுக்கப்புறம் ரேட் கட் கொடுத்துட்டோம்னா அது பூஸ்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏப்ரல் அவங்க பிளான் பண்ணியிருக்கலாம், வாட் எவர் இட் மேபி. சரி, அப்போ அந்த டிஸ்கஷன் விடுங்க, நிஃப்டி பற்றின டிஸ்கஷனுக்கு நம்ம வருவோம். குளோபல் மார்க்கெட்டு தரத்துக்கு இறங்கிட்டு தான் இருக்கு. ஆல்ரெடி வாஷிங்டன்லாம் லோயர் சர்க்கிள் ஃபீஸஸ் இருக்கு. வாஷிங்டன் ஃப்ரீ மார்க்கெட்டே ஓப்பன் ஆனோடனே என்ன நிலைமையாக இருக்குன்னு தெரியல. ஜெர்மனியெல்லாம் கண்ணா பின்னா இறங்கிட்டு இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம மார்க்கெட்டு க்ளோசிங் வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இன்னைக்கு நம்ம காலையில் லெவல்ஸ் கொடுத்துருந்தோம், அந்த லெவல்ஸ் தான் கிட்டத்தட்ட மார்க்கெட் ஒர்க் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 9180 சப்போர்ட் கொடுத்துருந்தோம், மார்க்கெட் சப்போர்ட் வரைக்கும் வந்துச்சு. அப்பர் டிசிஷன் லைன், லோயர் டிசிஷன் லைன் எல்லாமே கொடுத்துருந்தோம், மார்க்கெட் அந்த லெவல்ஸ் இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. மார்க்கெட்டோட க்ளோஸை பொறுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 9095, இந்த க்ளோஸ் அப்படிங்கிறது இது அன்டிசிஷனபிள் க்ளோஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுங்கிறத மையப்படுத்தி தான் மார்க்கெட்டோடைய ஃபர்தர் மூவ்மெண்ட் இருக்கும். சப்போஸ் இப்போ இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் நெகட்டிவாக இருக்கு, இந்த ஃபண்டமெண்டல் நெகட்டிவாக இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஓப்பனிங்கில் 8800 டச் பண்ணலாம். மார்க்கெட் ஓப்பனிங்கில் அடுத்த சப்போர்ட்டான மெயின் சப்போர்ட்டான 8800 டச் பண்ணலாம். எக்ஸாக்டாக சொல்லணும்னா 8780 அடுத்த சப்போர்ட், பொசிஷனல் சப்போர்ட் நம்ம ரொம்ப நாளாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். 8780 பொசிஷனல் சப்போர்ட், அதை மார்க்கெட் வந்து ஓப்பனிங்கில் டச் பண்ணிடலாம். ஃபண்டமெண்டல் இதே மாதிரி நெகட்டிவாகவே இருந்துச்சுன்னா நாளைக்கு காலையில் வரைக்கும், சப்போஸ் ஃபண்டமெண்டல் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா டெக்னிக்கலாக நம்ம பேசணும். ஃபண்டமெண்டல் பாசிட்டிவாக நைட்டுக்குள்ளே தான் குளோபல் மார்க்கெட் ரேலி ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம மார்க்கெட் சப்போஸ் ஓப்பனிங் 9220 மேலே ஓப்பன் ஆச்சுனால் மட்டுமே மார்க்கெட் வந்து 9680 வரைக்கும் மேல் நோக்கி ரேலியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 9220 மேலே ஓப்பன் ஆனால் மட்டுமே மார்க்கெட் வந்து மேல் நோக்கி ரேலியாகிறதுக்கான காரணம், ரேலியாகிறதுக்கான காரணங்கள் இருக்கு. அந்த ரேலி எது வரைக்கும் இருக்குன்னா 9680 வரைக்கும் இருக்கும். எகைன் அதுவும் ஷார்ட் லிவ்டு தான், ஏன்னா மார்க்கெட் ஓவரால் பீரிஷ்ல தான் இருக்கு. ஸோ அது எப்படி நடக்கும்னா, சப்போஸ் குளோபல் மார்க்கெட் நைட் ஏதாவது நியூஸஸ் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்து குளோபல் மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவாக மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ரேலியை நம்ம எக்ஸெப்ட் பண்ணலாம். பட் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், குளோபல் மார்க்கெட்ஸ் நெகட்டிவிட்டி இருக்கிறதும் நம்ம மார்க்கெட்டோட க்ளோசிங் இதெல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி பார்க்கும்பொழுது நம்ம மார்க்கெட் நாளைக்கு 8800 தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த 8800 அதாவது 8780 தொடர்றதுக்கான சிம்டம்ஸாக நம்ம எது எடுத்துக்கலாம்னா, நாளைக்கு ஓப்பனிங் வந்து 9077 கீழே இருந்துச்சுன்னா, 9077 கீழே ஓப்பனிங் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் ஷூராக இந்த 8780 தொடங்குறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு இண்டிகேஷன் தான், டெக்னிக்கல் இண்டிகேஷன் அது. ஸோ 8780 கீழே சப்போர்ட்னு எடுத்துட்டிங்கன்னா 8220 இருக்குது மார்க்கெட்டோட சப்போர்ட், 8220 தான் மார்க்கெட்டோடைய அடுத்த சப்போர்ட் இருக்குது. ஓகே, அதை பற்றி நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓவரால் பாட்டம் என்ன எங்கே இருக்குங்கிறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி தனி ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் மார்க்கெட் பொசிஷன் லெவலில். ஓகே, அப்பர் சைடு வந்து 9680 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் பில்ட் ஆயிருக்கு. இந்த வைரஸ் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக தீர்ந்தால் தான் அதெல்லாம் பிரேக் ஆகும். ஸோ
இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில பொறுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, மார்க்கெட்ல என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வைரஸ் இஷ்யூ இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்ல பீதி ஸ்டேஜ்லயே இருங்க. எனி ரேலி கம் டு எனி ரீசன் இஸ் ஷார்ட் லிவ். ஏன்னா மார்க்கெட்டுடைய பீதிக்கு அடிப்படை காரணம் இந்த வைரஸ் இஷ்யூ. அது தீராம நடக்கக்கூடிய ஸ்டிம்லஸ் பேக்கேஜ்னாலேயோ ரேட் கட்னாலேயோ வேற என்ன ரீசன்னால நடக்கக்கூடிய எந்த ரேலியா இருந்தாலுமே அது ஷார்ட் லிவ்டு தான். புல் ட்ராப்ல விழுந்துடாதீங்க. ரெண்டாவது, புட்டை மட்டும் தனியாக பர்ச்சேஸ் பண்ணி வைக்கலாம், புட்டை எல்லாமே ஓவர் காஸ்ட் இருக்கு, அதையும் நீங்கள் பார்க்கணும். காலை ஷார்ட் அடிக்கலாம், அல்லது அதை விட பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜிஸை ஃபார்ம் பண்ணுங்க, ஸ்ட்ராட்டஜிஸை ஃபார்ம் பண்ணுங்க. ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார்ம் பண்ண முடியாட்டியும் அட்லீஸ்ட் ஸ்ப்ரெட் ஃபார்ம் பண்ணுங்க. இல்லைன்னா சின்ன சின்ன ஹெச்சஸ், புட் ஸ்ப்ரெட் மாதிரியான சின்ன சின்ன ஹெச்சஸாக ஃபார்ம் பண்ணுங்க. ரெண்டு பேரும் காலை புட்டி ரெண்டையும் வாங்கி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணாதீங்க. கால்லையும் அதிகமான ப்ரீமியம் இருக்கு, புட்லயும் அதிகமான ப்ரீமியம் இருக்கு. வீக்லி எக்ஸ்பிரிங்கிறதுனால அது ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். புட் ஸ்ப்ரெட்டு, கால் ஸ்ப்ரெட்டு, இல்லை காலரு, இந்த மாதிரியான ஸ்ப்ரெட்ஸை பாருங்க, இல்லை ஆர்பிட்ரேஜ் பாருங்க. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கில் மூவ் பண்ணுங்க. மார்க்கெட்டு வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பீரிஷாக தான் ஒன்று இருக்கு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எனி எந்த அப் ட்ரெண்ட் எது வந்தாலுமே அது ஷார்ட் லிவ்டாக தான் இருக்கும். இட்ஸ் ஓகே. ஸோ நம்ம இப்போ ஓவராலாக மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். குளோபல் மார்க்கெட் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸை பார்த்தா இந்த லெவல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 8780 8220, அதுக்கு கீழே போயிட்டீங்கன்னா பாட்டம் லெவல் 6800 6820 வரைக்கும் ஒரு பாட்டம் லெவல் இருக்கு. பட் அதுக்குள்ளே வைரஸ்க்கு நான் சொல்யூஷன் ஏதாவது வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்படி ஒன்னா டூ மந்த்ஸ்க்குள்ள இந்த வைரஸோட பிரச்சனை சால்வ் ஆகலைன்னா சி நிஃப்டி அட் 6820. This is all of my personal suggestion. Trade it to your own risk. Thank you, friends.